சேலத்திலிருந்து சுந்தர் அப்படின்றவர் வந்து தமிழ் மொபைல் ராக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருடைய கேள்விக்கான பதிலை இப்போ பார்த்துருவோம். ஸோ அவர் ஆக்சுவலாக இதுக்காக ஒரு மரக்கன்று ஒன்று நட்டு அதை வீடியோவாக நம்மளுக்கு எடுத்து அனுப்பிச்சு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதனால தான் சுந்தருக்கு வந்து ஒரு முன்னுரிமை. ஸோ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்ப்போம். மொதல் கேள்வி வந்து, நம்ம ஒரு வீடியோ போடுறப்ப இப்போ 10 நிமிஷத்துக்கு கம்மியாக அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஆட் செட் பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் இருக்காது. இதே இது 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நம்மளால் ஆட் செட் பண்ண முடியும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு நீங்கள் பிரேக் பண்ணி ஆட் செட் பண்ணலாம் அங்கங்கே. பட் ஆட் செட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக வந்து டெஃபினட்டாக ப்ளே ஆகும்லாம் அவசியம் இல்லை. அது கூகுள் தான் டிசைட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு 15 நிமிஷம் வீடியோ இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செட் பண்ணிடுறீங்க. செட் பண்ணாலும் அங்கே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாது, எல்லா இடத்துலையும் தெரியாது. அது வந்து யூசர் பிஹேவியரை பொறுத்து, அவங்கக்கிட்ட இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இதை பொறுத்து, எங்கேருந்து பார்க்குறாங்க அதெல்லாம் வச்சு அது வந்து ப்ளே பண்ணும். அதுவும் நீங்கள் வந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, செட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 இடத்துலையும் ஆட் ப்ளே ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல தான் மேக்ஸிமமே ப்ளே ஆகும். அதுவும் கூகுள் தான் டிசைட் பண்ணும், சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ணுறப்ப அது வந்து அந்த மார்க்கிங் தெரியுது, அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு அங்கங்கே அந்த மார்க்கிங் தெரியுது அப்படின்றாரு. இது இயல்பான ஒன்று தான், இது வந்து பயப்பட தேவையில்ல. பொதுவாக அந்த வீடியோவில் வந்து எல்லோ கலரில் ஒரு இண்டிகேஷன் இருக்கும் எங்கெங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதோ. பட் அங்கே சில நேரம் ப்ளே ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும், ப்ளே ஆகாமையும் இருக்கும். அது யூடியூப் டிசைட் பண்ணுறது. அவருடைய ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு வந்து நான் பெருமாள் லிங்க்கும் எடுத்துட்டேன். பெருமாள் லிங்க்குன்னா உங்கள் சேனலுக்குன்னே உரிய ஒரு லிங்க், கஸ்டம் யூஆர்எல் லிங்க்குன்னு சொல்லுவோம். அந்த லிங்க்கை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என் சேனலுக்கு வந்து நான் நேம் மாற்றலாமா? அவருடைய தமிழ் மொபைல் ராக்ஸ் அப்படின்ற சேனலை வந்து நேம் மாற்றணும்னு அவர் விருப்பப்படுறாரு. பட்டு அவருக்கு சில கேள்விகள் இருக்குது. அப்படி மாற்றுறதுனால எதுவும் பிரச்சனை வருமா? அடிக்கடி நேம் மாற்றக்கூடாது. பட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 தடவை நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றி அதில் ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதிலே இருக்கணும். திருப்பி திருப்பி தொடர்ந்து மாற்ற வேணாம். பட் இல்லை, நான் அடிக்கடி மாற்றலை, ஒரு தடவை இந்த முறை நல்ல நேமாக மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப சஸ்பீசியஸாக திருப்பி திருப்பி மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப தான் வந்து கூகுள் ஆக்ஷன் எடுக்கும். சும்மா 1 தடவை 2 தடவை 3 தடவை அலோவ் பண்ணிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக மாற்றணும்னு நினச்சா உங்கள் சேனல் நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த நட்ட மரம் வந்து பக்கத்து வீட்டில் நட்டுருக்கதா சொன்னீங்க, அவங்க அதை நல்லா பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. இது மாதிரி ஒரு மேன்மையான பணி செஞ்சதுக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.